டாக்டர் ஷீபா லூர்தஸ் எவ்வளவு பேருக்கு என்ன பத்தி தெரியும்னு தெரியல. மிஸ் பேசிக்கலி அ டெக்னோக்ரேட். இன்ஃபேக்ட் அட் த லாஸ்ட் மினிட் ப்ரொஃபஸர் ரஜினி மேடம் கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்னொரு சேனல் இன்டர்வியூல கம்ப்ளீட்லி பிளாக் ஒரு கட்டத்துல இதை ஸ்கிப் பண்ற மாதிரியான ஒரு ரெண்டு காரணத்துக்காக நான் இந்த ஈவெண்ட்க்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமன் எம்பவர்மெண்ட், விமன் லீடர்ஸ். இங்க பெண்ணியம் பேசுற நிறைய பேரு பெண்ணியம்னா என்னன்னு தெரியாம பேசுவாங்க. சோ பெண்கள் இருக்கக்கூடிய மேடையை நான் எப்பொழுதுமே விரும்புவேன். ரெண்டாவது, நிறைய கலை ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. நானே ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். நம்ம விமென்ஸ் லைக் நிறைய பேர் கார்பரேட் மக்களா பாக்குறோம், நிறைய ஐடி ஒர்க்கிங் பீப்புள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒர்க் பண்றோம். எவ்வளவு வருஷம் சவால், எவ்வளவு வருஷம் போராட்டம் பாக்குறோம், பெண்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்றேன். பிஃபோர் தட், ப்ரொஃபசர் ரஜினி மேடம்க்கு வாழ்த்துக்கள் ஆன் மார்ச் 8th ஃபார் கெட்டிங் அன் அவார்ட் ஃப்ரம் யுனைடெட் நேஷன்ஸ். இந்த மார்ச் 8th சொல்லும்போது மகளிர்களுடைய மகத்துவத்தை செலிப்ரேட் பண்றோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். March 8th அப்படின்றது செலிப்ரேஷன் டே இல்ல, எவ்ரி டே ஹாஸ் டு பீ செலிப்ரேட்டட். எவ்ரி டே ஹாஸ் டு பீ செலிப்ரேட்டட். த மார்ச் 8th என்ன அப்படின்னா, 1882 ஆண்டில் ஒரு பஞ்ச ஆலையில் ஆணுக்கு நிகரான ஊதியம் வேணும் அப்படின்ட்டு பெண்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க, உள்ளிருப்பு போராட்டம். அந்த போராட்டத்துல 22 பெண்கள் தீ ஆக்சிடென்ட்ல கருகி இறந்து போனாங்க. 1910 யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அந்த உயிர் விட்டாங்கல்ல, இந்த பெண்கள் விரும்பிக்காக மகளிர்களுடைய மேம்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த நாள் சர்வதேச மகளிர் தினமாக March 8th கொண்டாடுவதற்கான முடிவு வந்து அதை ஃபுல் பிளஸ்டா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் 1975 தான் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு வருஷம் மட்டும் இல்ல, நம்ம மாநிலத்துல மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பல பெண் போராளிகள் இதுக்காக போராடி இருக்காங்க. உங்கள பல ஒர்க்கிங் விமென்ஸ்க்கு தெரியும், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் கொடுப்பீங்க, போய் உங்க பாஸ்ட நீங்க போயிட்டு வாங்கம்மா, ஒரு டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த டெர்மினேஷன் லெட்டர் என்ன அப்படின்னா, இவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, வேலையை விட்டு அமுச்சு விட்டுலாம். 25 வருஷம் இதெல்லாம் ரொம்ப லாங்கா சொல்லல, இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு உள்ள போராட்டங்களை சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி லீவ்ன்ற கான்செப்ட்ல எப்ப வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி எவ்வளவு கதை இருக்கு தெரியுங்களா? ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு போராடி இருக்காங்க தெரியுங்களா? இப்ப மெட்டர்னிட்டி லீவ்ன்ற ஒண்ணு நம்ம எல்லாத்தையுமே நம்ம கார்பரேட்ல அதை நம்ம அதை சலுகையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். மெட்டர்னிட்டி லீவ் டைம்லயும் நமக்கு சம்பளம் வந்துகிட்டு இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு விஷயமா நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம், நம்ம இந்த ஒரு மேடையில எல்லாம் பெண்களை பார்க்க முடியுது, இந்த அவையில நிறைய பெண்களை பார்க்க முடியுது. இந்த மேடையில இந்த மாதிரி பெண்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான பெண் போராளிகள் இதுக்கு காரணமா யாரு இருந்திருப்பாங்க? செலினா ஜோம்ஸ் உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும்? மேடம் செலினா ஜோம்ஸ் மேடையில இருக்க உங்களுக்கு மிலிட்டரியில ஒரு நர்ஸ் ஜாயின் பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, போய் அவங்களுடைய கமாண்டன்ட் கிட்ட சொல்றாங்க, நீ போயிட்டு வாமா, நிம்மதியா போயிட்டு வாமான்னு ஊருக்கு அமைச்சு வைக்கிறாங்க. அந்த நர்ஸ் ஊருக்கு போயிட்டு ரீச் ஆன உடனே அவங்களுக்கு டெர்மினேஷன் லெட்டர் வருது. அதாவது என்னன்னா, வேலையை விட்டு தூங்கிட்டாங்க. அந்த நர்ஸ் பேரு செலினா ஜோம்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. என்னுடைய கல்யாணத்துக்கும் என்னுடைய வேலைக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்களும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆண்களும் தான் குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அப்போ பெண்கள் அப்படின்னா எந்த விதத்துல நம்ம குறைஞ்சிட்டோம்? அதாவது நம்ம வந்துட்டு மெடிக்கலி சில
வீக்னஸஸ் இருக்கலாம் ஆனா வி ஆர் வெரி ஸ்ட்ராங் கேப்பபிள் ஜெண்டர்ஸ் இந்த யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் நான் சொல்லிட்டேன் பெண்கள் நினைச்சா பண்ண முடியாது எதுவுமே இல்லை அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்க அந்த கோர்ட்டு கேஸுக்கு போகும்போது 36 வருஷம் அவங்க ஜாபுக்கே போகல குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க 36 வருஷம் கழித்து கோர்ட் ஆர்டர் என்ன தெரியுமா வருது ஒரு பெண் பண்ணக்கூடிய வேலைக்கும் அந்த பெண்ணுடைய பர்சனல் விஷயங்கள் கல்யாணம் பிரெக்னன்சி விஷயத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்றது மட்டும் இல்லாம 36 வருஷம் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு லாஸ் ஆச்சு இல்ல நஷ்டமாச்சு இல்ல அதுக்கு 60 லட்சம் கொடுக்கறதுக்கான கோர்ட் ஆர்டர் வந்தது இதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா ஒரு பெண் போராளி இல்ல அப்படின்னா நம்ம எல்லாம் உங்க வேலைக்கு போயிட்டு இருக்க முடியாது மேடம் கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்ச எல்லாம் வீட்டுல உட்காருவோம் கன்சீவ் ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எங்க போய் என்ன பண்றது உங்களை வந்து அமுச்சு விட்டுருவாங்க நீ வந்து எல்லாம் முடிச்சுட்டு குழந்தையெல்லாம் டெலிவர் பண்ணிட்டு மெல்லமா வாமா அப்பா சேர்த்துக்கிறோமான்னு பாக்குறோம்னு அமுச்சு விட்டுருவாங்க ஒரு பெண் பொது வாழ்க்கையில் பொது தளத்தில் தன்னுடைய தரத்தை உயர்த்த உயர்த்த பல சவால்களை கடந்து கடந்து அவள் தன் குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு சமுதாயத்தையும் அடுத்த படிக்கு கொண்டு சேர்க்கிறாள் ஒவ்வொரு பெண் உங்களுக்கு தெரியணும் உங்களை மாதிரி பெண்கள் 50 வருடத்திற்கு முன்னாடி ரொம்ப பெருசா சொல்லல 50 வருடத்துக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்தோன்னு சொல்லுங்க நினைச்ச டிரஸ் போட்டு விழால போய் உட்கார முடியுங்களா மிகப்பெரிய போராட்டம் கலந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா சமுதாயத்துக்கு பெரியம்னா என்னன்னு தெரியணும் முக்கியமா பெரியம்னு சொல்றவங்க கடைசி 1 நிமிஷம் மேடம் பெரியம்னு சொல்றவங்க நான் ஆம்பளை மாதிரி நான் கிராப் வெட்டிக்கிறேன் நான் டீஷர்ட் போட்டு சுத்துறேன் ஆம்பளை பண்ற எல்லாத்தையுமே பண்றேன் நான் பெரியவாதி அப்படின்னு சொல்லிட்டு சுத்துவாங்க அது கிடையாதுங்க பெண் பெண் தான் ஆண் ஆண் தான் பெண் மென்மையானவள் தான் தாய்மை பண்பு உடையவள் தான் ஆனால் அவகிட்ட வீரமும் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க பெண்ணியம் பேசுறவங்க யாரும் ஆண பாதிக்க ஆணாதிக்காரங்க கிடையாது சிலதான் பெண்ணியவாதி சொல்ல பயந்துக்கிறாங்க பெண்ணியம் பேசுறவங்க ஆணாதிக்காரிகள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது அதே மாதிரி ஆண் ஆண் தாங்க பெண்ணும் ஆணும் வந்து ஈக்குவலா ஏன் பேசுறதே தப்புங்க எப்படிங்க பெண் ஆணும் ஈக்குவலாக முடியும் ஆனா பெண்ணியம் என்றால் என்னன்னா சமூகத்தில் ஆணாகவும் பெண்ணாகவும் ஓகேங்களா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாகவும் இருந்தாலும் சரி சமுதாயத்தில் சம உரிமையோடு நீதியோடு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை தன்னுடைய பாலினத்தால் மட்டும் ஒதுக்கப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு விஷயம்தான் பெண்ணியம் நம்ம எல்லாருமே பெண்கள் பெண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இதுல பெண்களை விட ஆண்கள் பெண்ணியவாதியா இருக்கணும் ஆண்கள் சப்போர்ட் பண்ணணும் இங்க உள்ள ஒவ்வொரு லேடிஸ் உடைய வீட்டுல ஆண்கள் சப்போர்ட் பண்ணனாலதான் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்ப நீங்க உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய மகளுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு கழிச்ச சப்போர்ட்டை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அது மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும் நம்ம ஒவ்வொருத்தரும் பெண் போராளிகளா ஆக முடியாது ஆனா பெண்ணியம் பேசி ஒரு நல்ல விழிப்புணர்வை நம்ம எல்லாத்துக்கும் நிறைய கொண்டு வர முடியும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் தேங்க்யூ